தலைவர் பாக்கியமார் அவர்களே, திரு செல்லசிங் அவர்களே, சுந்தராஜ் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் வந்திருக்கூடிய ரெண்டு மாவட்ட தோழர்களே, இப்போ நம்ம போராட்டங்கள் வந்து நடத்துவதற்கு யாரும் அஞ்சுறதில்லை. ஆனால் நீதிமன்றங்கள் இப்போ போராட்டங்களில் தலையிடுது. இது ஒரு ஆபத்தான போக்கு. எந்த நாட்டிலையுமே வந்து நீதிமன்றங்கள் வந்து போராட்டத்தில் தலையிடுவது என்பது ஒரு ஆபத்தான போக்குன்னு நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, நீதிமன்றங்கள் அரசுக்கும் தொழிலாளிக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அது ஒரு பொது நியாயத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நீதிபதி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் போராடக்கூடாது, அவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடு அப்படின்னு அவர் சொல்றார். நீதிமன்றம் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு ஒரு சின்ன கேள்விதான், 15 ஆண்டுகளாக உங்களுடைய பிய பணம் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? 15 வருஷம் உங்களுக்கு தரல, ரைட். இப்பதிலிருந்து வேணுமான நீங்க ஒரு சவாலாவே ஏத்துங்க. சாதாரண தொழிலாளி எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இன்றையிலிருந்து 2018 ஜனவரியிலிருந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு நாங்கள் சம்பளமே வாங்காமல் நீதி தருகிறோம், நீதிமன்றத்துக்கு வருகிறோம். கேள்வி இது ஒண்ணு, இதல்ல வழக்குட போடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. நீதிமன்றம் என்ன, செவிலியர்கள் போறாங்கன்னா தலையிடுறது, மொக்கி புயலுக்கு மீனவர் போறனால அப்ப நீதிபதி என்ன போயிருந்தாரு, என்ன லீவ்ல போயிருந்தீங்களா? மீனவர்கள் கன்னியாகுமரி 2000 தொழிலாளிக்கு மேல் மீனவர்கள் சத்து மிதந்து கொண்டிருக்கும் போது ஆளாக நீதிமன்ற வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது யார்? பதில் சொல்ல, அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய வரைமுறைகளுக்கு மீறி உங்களுக்கு ஒண்ணும் கொடுத்தது இல்ல. அப்படின்னா கொலீஜியம் பிரச்சனை வரும்போது ஏன் அரசு தலையிடவனா நீ சொல்ற? கொலீஜியம் பிரச்சனை வரும்போது நீதிமன்ற விவகாரங்கள் நீதிபதிகளை நீதிபதிகளே நியமித்துக் கொள்ளுவோம், அரசு தலையிடாதே சொல்வதற்கு நீ யார் கேக்குறீல்ல? அப்ப தொழிலாள போராடக்கூடிய தொழிலாளிக்கு 15 ஆண்டுகளாக சீட்டிங் பண்ணிருக்க அரசு. நாங்க திமுக அரசியல் சேர்த்தா சொல்றோம், ஒண்ணும் பிரிச்சுலாம் சொல்லல. தொழிலாளி என்றால் அண்ணா திமுக தொழிலாளி, திமுக தொழிலாளி, வேற தொழிலாளி இல்ல. வேற ஒரு 500 MLA பஸ் ஏத்த ஒரு ஓட்டுறாராம், உனக்கு பேச்சு இருக்குதா? பேசஞ்சர் வெஹிக்கிள் ஓட்டுவதற்கு உங்களுக்கு பேட்ச் இருக்கா? எவி லைசன்ஸ் உங்களுக்கு எந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்தது? இத கேக்குறல. அப்ப எம்எல்ஏ வரை ரிசைன் பண்ணிட்டு நீ அந்த வேலைக்கு போ. எம் தோழாளி பாலகிருஷ்ணன், நீ அந்த வேலைக்கு தகுதினா எம்எல்ஏ வேலைக்கு நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு ஒரே நேரத்துல ரெண்டு வேலையை செய்யக்கூடாது, அரசாங்க விதி சொல்லுது. ஒரு எம்எல்ஏவே இருப்பாரா, டெய்லி கூலிக்கு வேலையை போவாராம். தகுதி நீக்கம் செய், மிஸ்டர் தனபால். தனபால் ரொம்ப நேர்மையானவர். இந்த பக்கம் ஒரு 18 பேர் நீக்குவாரு, அந்த பக்கம் ஒரு 11 பேர் நீக்குவாரு. ஏன் கூட்டு பேச வேண்டியதானே? அப்ப நீதி அதான் நல்லா கடைசியா சொல்லி ஒண்ணு முடிக்கிறேன். ஒரு சின்ன மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்து யாரு போட்டாரா, அவரு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஜெயில இருக்கிறவங்க இந்த நேரத்துல போராட்டம் நடத்துறது நல்லது, உணவு சரியில்லைன்னு, சாப்பாடு எங்களுக்கு சரியில்லைன்னு நீங்க போராட்டம் நடத்துறது நல்லது. ஏன்னா இந்த ஜட்ஜி என்ன சொல்லுவாருனா, உனக்கு ஜெயில் பிடிக்கலன்னு எதிர போ. ஒரே டைம் ரிலீஸ் ஆயிடுவாங்க. நம்ம 10 ஆண்டு உள்ள இருந்தாலும் கோரிக்கை வச்சு வெளியே வரணும் அவசியம். முட்டாள் நீதிபதி இந்த நீதிபதி. எனவே இது போன்ற நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு மட்டுமல்ல தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமானவர்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் நேர்மையான பழனிசாமியாக இருந்தால், அது இருக்கான்னு நம்ம தான் கேள்வி கேட்கணும், வேற வழி கிடையாது. இருந்தால் நீங்கள் தொழிலாளிகள் அழைத்து பேச வேண்டும். இல்லை என்றால் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த போராட்டம் மட்டுமல்ல அவருடைய வெகுஜன அமைப்புகள் மற்றது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கும்